இன்றைய தினம் நீதிமன்றங்களில் விசாரணைக்கு வரக்கூடிய முக்கிய வழக்குகள் மற்றும் அதன் விவரங்களை செய்தியாளர் சுப்பையா வழங்க தற்போது பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இன்று விசாரணைக்கு வரவுள்ள முக்கியமான வழக்கு குறித்து இப்போ பார்க்கலாம். குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை, உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சென்னை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் கஞ்சா வழக்கில் கைதான ஜாபர் சாதிக்குடைய மனு விசாரணைக்கு வருகிறது. அதாவது கஞ்சா வழக்கில் அவர் ஜாமீன் விடுதலை செய்யப்பட்டாலும் அவர் மீது சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட தொடர்பான சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் அவரை அமலாக்கத்துறை காவல் எடுத்து விசாரிப்பதற்காக மனு தாக்கல் செய்துள்ளது. அந்த 15 நாட்கள் விசாரணைக்கு எடுப்பது தொடர்பான மனு மீதான விசாரணை இன்று மீண்டும் நீதிபதி அள்ளி முன்பு விசாரணைக்கு வருகிறது. அடுத்தபடியாக வழக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் செஷன்ஸ் நீதிமன்றம் தான். அதில் அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்காகும். அவர் தன்னை இந்த வழக்கிலிருந்து, அதாவது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான உத்தரவு இன்று நீதிபதி அள்ளி முன்பு இன்று பிறப்பிக்கப்படுகிறது. அதே போன்று அவர் நீதிமன்ற காவல் தொடர்பாக நீட்டிப்பு ஏற்கனவே 46 முறை நீடிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் இந்த மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. அந்த நீதிமன்ற காவல் இன்றும் நீடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த குட்கா வழக்காகும். முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் மற்றும் பி வி ரமணா ஆகியோர் மீதான வழக்கு. இந்த வழக்கில் கடந்த முறை சிபிஐ விசாரணைக்கு வந்தபொழுது சிபிஐ நீதிமன்றம் இந்த வழக்கின் விசாரணையை எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மீதான குற்றங்களை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றுவதாக உத்தரவிட்டிருந்தது. இதன் மூலம் இந்த வழக்கு மீண்டும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு முதன்முறையாக இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது. அடுத்தபடியாக ஒரு வழக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்காகும். அதாவது தூத்துக்குடி டு பாளையங்கோட்டை செல்லக்கூடிய அந்த சாலையில் தூத்துக்குழி என்ற கிராமத்தில் கடந்த 2020 உள்ள மத்திய அரசு கூறிய அந்த திட்டத்தின்படி அந்த சாலை அமைக்கவில்லை என்று கூறி தொடரப்பட்ட வழக்காகும். இது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையான மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் கடந்த முறை விசாரணைக்கு வந்தது. மீண்டும் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது.